இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சேனைக்கிழங்கு கோலாவுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா ஏலக்காய் வரமிளகாய் பூண்டு வெங்காயம் பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சேனக்கிழங்க தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அதில் இருக்க சாரெல்லா தான் எடுத்துருங்க இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ நம்ம சேனக்கிழங்கில் இருக்க சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு அதை தனியாக மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எல்லாமே அரைப்படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தூளையும் இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைச்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் அதில் போட்டுடலாம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொன்னிடமாக ஆயிடுச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூடான சுவையான சேனக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்